வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். முந்தைய காணொளியில் சாஜியின் ஆக்கிரமிப்பும் மங்கம்மாளின் சாதுரையும் பற்றி பார்த்தோம். இக்காணொலியில் காவிரி பிரச்சனை பற்றி பார்க்கலாம். வாருங்க, இக்கதையை பிடித்திருந்தால் மேலும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏற்கனவே மதுரை பெருநாட்டுக்கு பணிந்து திரை செலுத்த மறுத்ததோடு மேலே எதுவும் செய்யாமல் இருந்து விடுவார் என்று தான் சேதுபதியை பற்றி ராணி மங்கம்மாள் நினைத்திருந்தார். புதியதாக விரோதங்கள் எதையும் வளர்க்க மாட்டார் என்று அவள் எண்ணியிருந்ததற்கு மாறாக மதுரை நகரையும் சுற்றுப்புறங்களையும் மறவர் பறையோடு வந்து ஆக்கிரமித்து அதிர்ச்சி அளிக்க கூடியதாக இருந்தது. காவேரி நீர் பிரச்சனையை ஒட்டி நட்பு ஏற்படுவதற்கு முன்னார் சேதுபதியை ஒருமுறை மங்கம்மாளுக்கு எதிரணியில் தஞ்சை மன்னர் சாஜியோடு இணைந்து மங்கம்மாளுக்கு தொல்லை கொடுத்திருக்கிறார். இப்பொழுது அதே சேதுபதியை எதிர்த்து சாஜியை தன் அணியில் திரட்ட வேண்டிய கட்டாயமும் நிர்பந்தமும் மங்கம்மாளுக்கு ஏற்பட்டன. இதற்கு முன்னால் ஒருமுறை சேதுபதி மதுரை நகரை கைப்பற்றி ஆள முயன்ற போது சாஜியின் துணையின்றியே தாளவாய் நரசையா படை மதுரைக்கு படையெடுத்து சென்று தனியே வென்றிருக்கிறார். இப்பொழுது தஞ்சை படைகளுக்கும் உதவி கிடைக்கிற காரணத்தால் தாளவாய் நரசையா சேதுபதியை ஓட ஓட விரட்டிவிடலாம் என்றே எண்ணினார். முன்பு தன் மகன் ரங்ககிருஷ்ணன் சேதுபதியை அடக்கி வெற்றி கொள்ள முடியாமல் திரும்பி இருந்ததிலிருந்து தொடர்ந்து அவர் அடங்க மறுத்து வந்திருக்கிறார் என்பதை நினைவு கூர்ந்த ராணி மங்கம்மாள் மதுரையை கைப்பற்றிய நிகழ்ச்சியை அவரது அடங்காமையின் அதிக எல்லையாக கருதினார். திமிர் நிறைந்த காரியமாக எண்ணினார். பேரன் விஜயரங்கன் வளர்ந்து பெரியவனாகிய பொறுப்பை ஏற்கும் நாள் வரை நாட்டின் எல்லைகள் பறிபோகாமல் கட்டி காக்க வேண்டிய அவசியம் அவளுக்கு இருந்தது. விஜயரங்கன் அவனுடைய தந்தை ரங்ககிருஷ்ணன் போல் இளம் பருவத்திலே அரசியல் பொறுப்புகளை ஏற்கக்கூடிய பக்குவம் உள்ளவனாக இல்லை. சின்ன சிறு வயதில் அவனை நம்பி முடிச்சுட்டுவது அவனையும் நாட்டையும் ஆபத்தில் கொண்டு போய் விட்டுவிடக்கூடும் என்பது ராணி மங்கம்மாளுக்கு தெளிவாக புரிந்திருந்தது. விளையாட்டு பிள்ளையாகவும் விடலையாகவும் அவன் இருந்தான். அதனால் அரசியல் காரியங்களில் விஜயரங்கன் அவள் சம்பந்தப்படுத்தவே இல்லை. சேதுபதி மதுரை நகரையும் சுற்றுப்புறங்களையும் ஆக்கிரமித்து கொண்டு ஆளும் தகவல் தெரிந்ததும் ராயச முதலியர்களோடு மந்திர ஆலோசனை செய்த போது தாளவாய் நரசையப்பையுடன் தான் அவள் மனம் திறந்து பேசினாள். உங்களுக்கு இது பெரிய காரியம் இல்லை. இதே கிழவன் சேதுபதியை முன்பு மதுரையிலிருந்து மானாமதுரை வரை ஓட ஓட விரட்டியிருக்கிறீர்கள் நீங்கள். அந்த நம்பிக்கையில் இந்த பொறுப்பை இப்பொழுது உங்களிடம் மீண்டும் ஒப்படைக்கிறேன். ஒருமுறை நம்மிடம் தோற்றிருப்பதால் சேதுபதியும் இப்பொழுது அத்தனை அலட்சியமாக இருக்க மாட்டார். முன்பை விட படைபலத்தையும் பெருக்கி இருப்பார். ஆனாலும் கவலை வேண்டாம் மகாராணி, மதுரையை சேதுபதியிடம் இருந்து மீட்டு விட முடியும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. இருந்தாலும் உங்கள் விருப்பத்தை கட்டாயமாக நிறைவேற்ற முயல்வேன் மகாராணி என்று மங்கம்மாளிடம் உறுதி அளித்துவிட்டு சாஜியின் தஞ்சை படைகளுடன் புறப்பட்டார் தாளவாய் நரசையா. மறுபுறம் சேதுபதியும் தயாராகத்தான் இருந்தார். மங்கம்மாள் படைகள் வரட்டும், ஒரு கை பார்த்து விடலாம் என்று அதற்கு ஏற்றாற்போல நடுவழியிலே மங்கம்மாளின் படைகளை ஆங்காங்கே எதிர்கொண்டு தாக்க தனது மறவர் சீமை படைகளை ஏவியிருந்தார். அவர்களும் ஒரு ஒரு கட்டத்திலும் நரசையா தலைமையில் வரும் மங்கம்மாளின் படைகளை தாக்கி அவர்கள் களைத்து போகும்படி செய்தனர். நரசையாவே இதனை சிறிதும் எதிர்பார்க்கவில்லை. அவர் எப்பொழுதும் போல் சேதுபதியின் படைகளை எளிதாக ஜெயித்து விடலாம் என்று எண்ணியது எவ்வளவு பெரிய தவறு என்பதை உணர்ந்தார். இங்கு ஒற்றர்கள் மூலம் இப்படை எடுப்பை பற்றி மங்கம்மாளுக்கு அதிருப்தியான தகவல்கள் வந்து கொண்டே இருந்தன. மங்கம்மாள் முதன்முறையாக தோல்வியை ருசிக்கும்படி ஆனது. நாட்கள் உருண்டன. சில ஆண்டுகளில் மறவர் சீமையில் பஞ்சமும் வறட்சியும் ஏற்பட்டது. இந்த நேரத்தில் ராணி மங்கம்மாளும் தஞ்சை மன்னன் சாஜியும் இணைந்து சேது நாட்டின் மீது படையெடுத்தனர். அறந்தாங்கி வழியாக படை மறவர் சீமைக்குள் நுழைந்தன. பஞ்சமும் வறட்சியும் மறவர் சீமை வீரர்களை நலிவடைய செய்து இருக்கும் என்று சாஜியின் மங்கம்மாளும் போட்ட கணக்கு தப்பானது. அந்த நிலையும் நாட்டை காக்கவும் சேதுபதியின் கட்டளையை
தெய்வ வாக்காகவும் மதித்து வீரமுடன் போரிட்டனர். எதிரி படை வீரர்களை ஓட ஓட அறந்தாங்கி வரை விரட்டினர். அந்த போரில் மங்கம்மாளின் வீர தளபதி தாழவாய் நரசையா வீர மரணம் அடைந்தார். அறந்தாங்கியும் கைப்பற்றினர். சேதுபதி மரவர் நாடு தனி நாடாக மறுபுறம் நிமிர்ந்து நின்றது. ராணி மங்கம்மாளின் முயற்சிகள் சேதுபதி என்ற கிளசிங்கத்திடம் கடைசி வரை பழிக்கவே இல்லை. ஏனெனில் அப்படிப்பட்ட கட்டுப்பாடும் விசுவாசமும் கொண்ட வீரர்கள் சேதுபதியின் படைப்பிரிவில் இருந்தனர். இருப்பதை முழுதும் இழந்துவிடக் கூடாதே என்ற கவலை மங்கம்மாளை வாட்டி எடுக்கத் தொடங்கியது. ராயசம் அச்சையாவையும் தாளவாய் ஆக்கினாள் ராணி மங்கம்மாள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.